ரஜினி நீ திரும்ப வந்துட்டியா? ரஜினி மேம், நீங்க வேற யார பத்தியாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா, குரோனோஸ் இந்த உலகத்தை கேப்சர் பண்ண பாக்குறாங்கன்னு ரஜினி சொல்றாங்க. இந்த உலகத்துக்கு வரதுக்காக அவ மனுஷனா மாறணும்னு, அதுக்காக டைம்லைனை டிஸ்ட்ராய் பண்ணி அதோட எனர்ஜியை எடுத்துக்கிறதாவும் சொல்றாங்க. கரணும் ஆதியும் சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாத்த முயற்சி பண்றதாவும் சொல்றாங்க. என்னோட நண்பன் ஆதி எவ்ளோ பெரிய வேலையை செஞ்சிட்டு இருக்கான். இப்ப நாம வெவ்வேறு யூனிவர்ஸ்க்கு போய் அந்த டிவைசஸ் ஆக்டிவேட் பண்ணியே ஆகணும். அப்பதான் அந்த யூனிவர்ஸோட பேலன்ஸ் சரியாகும். அப்பதான் குரோனோஸால சக்தியை எடுக்க முடியாது. நான் இப்ப ரெடியா இருக்கேன். நான் இப்ப என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. நாங்க உங்க கூட இருக்கோம் ரஜினி மேம். அதுக்குள்ள அந்த இடத்துக்கு கரண் வந்து யஷ் அப்புறம் ஆலியாவ ஃபயர் யூனிவர்ஸ்க்கு அனுப்பிடுறாரு. இங்க ரொம்ப சூடா இருக்கே, என்னால எல்லாம் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம், சந்திரமாலா. வாவ் யஷ், இந்த பவர்ஸ் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் அந்த ரவுடி பைலிங்ல ஒரு வழி ஆக்கிடுவேன். இந்த ரிசர்ச் பேப்பர் கூட குரோனோஸ் பத்தினது தான். குரோனோஸ் ஒரு ஏஷியன் ஏஎன்டிடி. இவன் கொலாப்சிங் டைம்லைன்ல இருந்து எனர்ஜி எடுத்துக்கிறான். எத்தனை டைம்லைன்ஸ் கொலாப்ஸ் ஆகுதோ அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லா மாறுவான். ஒருவேளை குரோனோஸ் தடுக்கலனா அப்புறம் எல்லா யூனிவர்ஸும் கொலாப்ஸ் ஆயிடுமே. இவனை தடுக்க நாம உடனே பிளான் பண்ணியே ஆகணும். ஆனா இங்க இருந்து எப்படி போறது? இந்த கரண் என்ன மேஜிக் பண்ணிட்டு இருக்கான் ஒண்ணுமே புரியல. கரணை பார்த்த உடனே மேகுல போய் அவரை அடிக்கிறாரு. ஆனா மேகுல அடிக்கிறது கரண்க்கு எதுவுமே ஆகல. நீ மனுஷனா இல்ல பொருளா கரண், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கரணால தயாரிக்கப்பட்ட ஒரு ஏஐ தான் நானு. உங்க ஐக்கியூ ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால குரோனோஸ் தடுக்கிறது உங்களால மட்டும்தான் முடியும். இந்த யூனிவர்ஸ்ல இருந்து குரோனோஸ் பத்தின தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு, அதனாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த குரோனோஸ்க்கு என்ன வேணும்? கரண் மேகுல் கிட்ட குரோனோஸ பத்தி எல்லாத்தையுமே சொல்றாரு. ஹியூமன் ஃபார்ம்ல அவன் இந்த உலகத்தை ஆள நினைக்கிறான். இந்தாங்க, நீங்க இந்த பட்டனை பிரஸ் பண்ணதும் நான் உங்ககிட்ட வந்துருவேன். நான் இங்க இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், அப்போதான் எனக்கு விஷயம் புரிய வரும். இதை பத்திலாம் எதுவுமே தெரியாம ஜேக்கல் மும்பைல பல இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஜேக்கல் அட்டாக் பண்ணிருக்கான். எல்லா யூனிட்ஸும் டிப்ளாய் பண்ணுங்க. சென்ட்ரல் பேக்கப் வேணும். ஜேக்கலோட ஃபோர்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டிடெக்டிவ் மேகுல் எங்க இருக்காரு? அவரோட தேவை இருக்கு. யாராலையும் என்ன தடுக்கவே முடியாது. மும்பை இனி என்னோடது. நம்ம கவனமா தான் போகணும். இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம். ஐயோ கடவுளே, ஒரு அடி தப்பா வச்சாலும் உசுறு போயிடுமே. நான் எரிஞ்சு போக மாட்டேன், ஆனா கண்டிப்பா நீ எரிஞ்சு போயிடுவ. அங்கே நில்லுங்க, முன்னாடி போக முடியாது. யஷ், என்ன இது? இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே. நாம இவங்களெல்லாம் தாண்டி போய் தான் ஆகணும். நீ ரெடியா இரு. யஷோட அந்த சுனோவை அவங்களால தாங்கிக்க முடியல. மெது மெதுவா அவங்க டயர்டாயிடுறாங்க, அப்புறம் கனவு போயிடுறாங்க. வாவ், செம்மையா இருந்தது. ஆனா மேகுல் சார் இருந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த டைரக்ஷன் நம்மள அந்த டிவைஸ் வரைக்கும் கூட்டிட்டு போகும் நினைக்கிறேன். நம்ம இத ஃபாலோ பண்ணுவோம். யஷ், இங்க பாரு, இந்த சிம்பல்ஸ் ஏதோ ஒரு ஏன்ஷியன்ட் லாங்குவேஜோடது. நாம இத புரிஞ்சிக்கிறது ரொம்ப அவசியம். யஷும் ஆலியாவும் அந்த லெட்டரை புரிஞ்சிக்க முயற்சி பண்றாங்க. எல்லா ஆரோஸும் நடுவுல தான் காட்டுது, ஆனா இந்த ஒரு ஆரோவை மட்டும் பாரு, வேற டைரக்ஷன்ல இருக்கு. அப்படினா அந்த டிவைஸ் கண்டிப்பா அந்த பக்கம் தான் இருக்கணும். வாவ் ஆலியா, ரெண்டு பேரும் அதே டைரக்ஷன்ல போறாங்க. அங்க இஷா ரோபோட் யூனிவர்ஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. வாவ், இந்த யூனிவர்ஸ் அப்படி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கே. நான் ஏதாவது க்ளூஸ் தேடி ஆகணும். இந்த டிவைஸ் இப்போ எங்க இருக்கும்? என்ன சத்தம் இது? ஓ நோ, ட்ரோன் ஷாவை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது.
உஷாசி தயாராயுது. இஷா அங்கேயும் இங்கேயும் பறந்து ரொம்ப ஸ்மார்ட்டா அந்த ட்ரோன்ஸ் ஏமாத்திக்கிட்டு அப்படியே முன்னாடி பண்ண போறாங்க. இந்த ரோபோட் கார்ட்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. எப்படியாவது தப்பிச்சு உள்ள போயே ஆகணும். ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாக்கிரதையா தான் வைக்கணும். இது ட்ராப்ஸ் நிறைஞ்ச ஒரு இடம். இஷா ரொம்பவே திறமையா லேசர்ஸ் தாண்டி போயிடுறாங்க. இன்ட்ரூடோ டிடெக்டட். இன்ட்ரூடோ டிடெக்டட். Initiating defense protocol. எப்படியாவது இதை அழிச்சு ஆகணும். இந்த டிவைஸ் ஆக்டிவேட் பண்றது ரொம்பவே கஷ்டம். ரஜினியும் பில்லும் பிளான்ட் யூனிவர்ஸ்க்கு கிளம்பி வந்துடுறாங்க. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நாம டிவைஸ தேடி ஆகணுமே. ரஜினி கவனமா, இந்த கார்டு ரொம்ப பயங்கரமானதா இருக்கு. என்னால ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ண முடியுது. டிவைஸ் இங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பில், இந்த செடி மரம் எல்லாம் உயிரோட இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும் ரொம்பவே அன்பானதாகவும் இருக்கு. பில், மெதுவா. இந்த மரம் நம்மள பிடிக்க தான் முயற்சி பண்ணுது. என்ன தாண்டி உங்களால எங்கேயும் போக முடியாது. இந்த தெருவுக்கு வந்து கட்டிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதோட வீக் பாயிண்ட் எனக்கு தெரியணும். இந்த வழி சேஃபா இருக்கு. சீக்கிரம் வா. சரி, முதல்ல இங்க இருந்து போலாம். என்ன இது? ஸ்டோன்ஸா? க்ரோனோஸ்க்கும் ஸ்டோன்ஸ்க்கும் நடுவுல அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு? மேகுல், உங்களுக்கு ஏதாவது முக்கியமானதா கிடைச்சதா? க்ரோனோஸ் ஏதோ சக்தி அப்புறம் ஸ்டோன்ஸால தான் உருவாகி இருக்கான். ஆனா அவன் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை பத்தி புரிஞ்சுக்க நான் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். உன்னாலதான் இது முடியும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு ஆதியோட தேவை இருக்கு. இந்த யூனிவர்ஸ்ல எனக்கு நிறைய குழு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆதிய இங்க கூட்டிட்டு வந்துடுறியா? கரண், எனக்கு வேற ஒரு யூனிவர்ஸோட டேட்டா வேணும். குரோனோஸோட ஆக்டிவிட்டி பேட்டர்னை புரிஞ்சுக்கிறதுக்காக.
குரோனோஸ் ரொம்ப வேகமா எனர்ஜியை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம கிட்ட இப்ப நிறைய டைமும் இல்ல. ஆமா, அப்புறம் நம்ம டீமையும் நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். எல்லா யூனிவர்ஸோட பேலன்ஸையும் ரீஸ்டோர் பண்றது ரொம்ப அவசியம். மேகுலுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. மேகுலுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீ ஜாம்பி யூனிவர்ஸ்க்கு போகணும். கரண் உடனே ஆதிய ஜாம்பி யூனிவர்ஸ்க்கு கூட்டிட்டு போய் அவரை விட்டுறாரு. உன்னா சேர்ந்த குரோனோஸோட கதையை முடிச்சிடலாம். அடுத்து என்ன ஆக போகுது, குரோனோஸ் எப்படி அழிக்க போறாங்க? எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாம இதை அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம்.